சொல்லுங்க சார். சார், உங்கள் பேருங்க சார்? புனிச்சாமி. ஒன்று சார், சார் இங்கே வந்துட்டு சுத்தமான கடலை எண்ணெய் மரச்சக்கு எண்ணெய் தயாரிச்சிருக்கீங்க. ஆமாங்க, இரும்பு சக்கு மரச்சக்கு ரெண்டுமே தயாரிக்கிறேன். சரிங்க சார், இது எப்படி வந்து தயாரிக்கிறதுங்க சார்? இப்போ பருப்பு நம்ம வந்து நிலக்கடல் பருப்பு கொள்முதல் பண்ணிக்கிறேங்க. தேங்காய் எள்ளு மூணுமே எடுத்துக்கிறேங்க. சரிங்க சார். ப்ளஸ் கொட்டைமுத்து நாலும் செய்கிறேங்க. இப்போ இந்த இப்போ தயாரிக்கிறது கடலை எண்ணெய்ங்களா? கடலை எண்ணெய். இதில் என்னென்ன ஆட் பண்ணிடுறீங்க சார்? கடலை பருப்பு மட்டும்தாங்க, சுத்தமான நாட்டு பருப்பில் இருந்து மட்டும் எடுக்கிறேங்க. நிலக்கடலை ஆட் பண்ணுறேன். ஆமாங்க. இது எவ்வளோ நேரம் ஆகும் சார் இது தயாராகி வர? இரும்பு செக்கில் 20 நிமிஷம். ஆ, மரச்செக்கில் ஒரு 1 ஹவர், 1 மணி நேரம் ஆகும். சரி. ஸோ இப்போ நார்மலாக பாம் ஆயிலெலாம் நிறைய மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆமாங்க. அதனால் உடல்நிலை குறைவு ஏற்படுங்களா? கண்டிப்பாங்க. அது இப்போ இந்த மாதிரி ஒரு சுத்தமான கடலை எண்ணெய் வந்து மரச்செக்கு எண்ணெய் எடுத்துக்கும் போது உடலுக்கு என்னென்ன வகையான ஆரோக்கியம் ஏற்படும் சார்? சார், டோட்டல் ஹெல்த்து 100% இது நார்மலாகும். இது நார்மலாகும். ம், அதாவது எண்ணெய் வந்து 50% நம்ம ஹெல்த்தை தீர்மானிக்குது. அதனால் வந்து அந்த 50% வந்து சுத்தமான கடலை எண்ணெய், அது வந்து ஹைப்ரிட் இல்லாமல் நாட்டு பருப்பு எண்ணெயில் வந்து எடுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த 50% நம்ம கவர் பண்ணிக்க முடியும். 50% பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக்ஸ், அந்த மாதிரி. சரிங்க சார். இல்லை, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ அதிகமாக எந்த எண்ணெயை சார் அதிகமாக எடுத்துக்கிறாங்க? கடலை எண்ணெய். ஆ, இந்த ரெண்டாவது நல்லெண்ணெய் எடுத்துக்கிறாங்க. இப்போ நல்லெண்ணெய் வந்து நம்ம பியூர் சுத்தமான கருப்பட்டையிலேருந்து மட்டும் எடுக்கிறது. நீங்கள் நல்லெண்ணெய் தயாரிக்கிறீங்க? தயாரிக்கிறேன். ஆமாம் சார். இப்போ வந்து நீங்கள் யார் யாருக்கு சார் ஹோல்சேலில் கொடுக்குறீங்களா சார்? ஹோல்சேல் அவங்க எடுத்துக்கிறது மட்டும், நான் இன்னும் யாருக்குமே பண்ணலைங்க. போர்டை நான் உள்ளதாக வச்சுருக்கேன் பாருங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு அளவாக இருக்குங்க. அளவாக? ஆமாங்க. சரிங்க சார். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்ன சார்? 994-256-2556. தயாரிக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ரேட் வந்து ஒரு கன்வீனியன்ட்டாக நீங்கள்? ஆமாங்க, நம்மளுக்கு ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம லேபர் சார்ஜ் மட்டும் வச்சு கொடுத்துட்றாங்க. சார், நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குங்க சார்? ஷாப் மரச்சக்கி எண்ணெய் தயாரிக்கக்கூடிய இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குங்க? இல்லை, இது இங்கே மட்டும்தான் தயாரிக்கிறேங்க. அது கரெக்டாக எங்கே இருந்தீங்க சார்? நாகமாபுதூர், 500 அவினாசி ரோடு. சரிங்க. நாகமாபுதூர் இங்கே இருக்கு. ஆமாங்க. அதோட உங்களுக்கு பிரான்ச் வேறு எங்கேயாவது இருக்குங்களா சார்? மேட்டுப்பாளைய ரோடு இருக்குங்க. அங்கே வந்து இரும்பு செக்கு மட்டும்தான் இருக்குங்க, மரச்செக்கு அவினாசி ரோட்டில் மட்டும் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. அது போக நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்துட்டுருக்கீங்களா சார் அந்த? அது போக இந்த எண்ணெய் தவிர வேறு ஏதாவது பால் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? இல்லை இல்லை இல்லைங்க, அந்த மாதிரி மட்டும்தான். எண்ணெய் மட்டும்தான். சார், இப்போ நீங்கள் இந்த நல்லெண்ணெய் மற்றும் கடலெண்ணெய் பற்றி நீங்கள் சொன்னீங்க. சரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாம் ஆயிலெலாம் தயாரிக்கலாம் சார். அந்த பாம் ஆயிலுக்கும் இதுக்கும் எண்ணெய்க்கும்? இல்லை இல்லை, பாம் ஆயில் ஒரிஜினல் எண்ணெய் வந்து ஹெல்த்து தாங்க, நல்லது தான். பட் ஒரிஜினல் பாம் ஆயில் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன்னா 350 ரூபா அந்த மாதிரி வரும். சரி, ஒரிஜினல் அது நல்லது தான். பட்டு பாம் ஆயில்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறது வேற, ஒரிஜினல் பாம் ஆயில் வேறேங்க. ஆமாங்க, பாம்ங்கிற அந்த இது பாக்கு மரம் மாதிரி இருக்குங்க, அதுலேருந்து எடுக்கிறது தான் வந்து பாம் ஆயில். ஒரிஜினல் பாம் ஆயிலும் ஹெல்த்து தாங்க. இதே சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒரிஜினல் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லது, பட் லிட்டர் வந்து 450 ரூபாய்க்கு மேலே ஆகும் தயாரிக்கிறது. அது கொடுத்து இப்போ வாங்குற அளவுக்கு மக்கள்கிட்ட யார்கிட்டையும் பணம் இல்லைங்க. ஆமாங்க. இப்போ இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது கடலை எண்ணெய் வந்து தயாராகிட்டு இருக்கு. ஆமாங்க. இது வந்துட்டு என்ன சார் இது இரும்புல தயாரிக்கிறதுங்களா? ஆ, இரும்பு செக்கு. இரும்பு செக்கு. ஆமாங்க.
ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீங்கள் கடலை எண்ணெய் தயாரிக்கிறீங்க சார்? இரும்பு செக்கில் வந்து 120 to 150 தயாரிக்க முடியுங்க. ஆ சரிங்க சார். மரச்செக்கில் ஒரு செக்குக்கு நான் 50 லிட்டர் தயாரிப்போம். அதில் அதிகமாக நீங்கள்? ஆமாம், இரும்பு செக்கில் தான் அதிகமாக வரும். 120 to 150 வருங்க. மரச்செக்கில் 50 லிட்டர் ஆவரேஜ். ஆமாம், ஒரு செக்குக்கு அவ்வளோதான். சரி, இதை தவிர நான் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். இப்போ இதயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கிறது நல்லதுங்களா இல்லை கடலெண்ணெய்? ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய். ஆமாங்க, ரெண்டாவது கடலெண்ணெய். ஸோ ஒரு எந்த ஒரு பின்விளைவு? ஆனால் ரெண்டுமே வந்து பிளட் சர்க்குலேஷன் நார்மலாகும். நாட்டுப்பருப்புலேருந்து எடுக்கிறது மட்டும். ஆமாங்க, நம்ம வந்து பியூர் நாட்டுப்பருப்புலேருந்து மட்டும் எடுத்துக்கிறோம். இல்லை ஹார்ட் அட்டாக்லாம் வருதில்லை சார், அதுலேருந்து நம்ம நம்மளை வந்து தற்காத்துக் கொள்ளணும்னா இந்த மாதிரி 50% எண்ணெய், சுத்தமான எண்ணெய். நீங்கள் கடலெண்ணெயே நல்லெண்ணெய் எடுத்துக்கும்போது 50% அதுலேருந்து தப்பிக்க முடியும். அப்புறம் மீதி 50% பார்த்திங்கன்னா அவங்களோட மனசு, அதுவும் காரணம் தாங்க. ரெண்டாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி அவங்க வெளியில் எடுத்துக்கிறது நான்வெஜ் ஐட்டங்கள், அது 50% தீர்மானிச்சிருது. அதனால் எண்ணெய் வந்து 50% தீர்மானிக்குதுன்னு வைங்களா ஹார்ட் ப்ராப்ளத்தை. அதனால் சுத்தமான எண்ணெய் எடுத்துக்கும்போது 50% அவங்க ஹெல்த்தை எடுத்துக்க முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.